ஜாபர் சாதிக் அந்த விசாரணையில் அமீர் உட்பட மூன்று நபர்களை ஆஜராகும்படி என்சிபி சம்மன் அனுப்பியிருக்கு. அமீர் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தா தெரியுமா, நேரில் ஆஜராகிறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காரு என்சிபிகிட்ட. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்குறது வந்து உதயநிதிக்கு ஒரு செக் கொடுத்தாப்பிலையா, முதல்வருக்கு ஒரு செக் கொடுத்தாப்பிலையா, நீங்கள் இவங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறானே, தம்பி இங்கேருந்து வேலை செய்ய வேண்டிய ஆளே இல்லையே, இவன் பெரிய பல லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறானேன்ட்டு அவனுக்காண்டியே ஒரு துறையை ஆரம்பிக்கிறாங்க. அயலக பிரிவுன்ட்டு போட்டு ஆரம்பித்து விட்டோன்னே இவன் என்ன பண்ணுறான், சர்வதேச நாடுகள் அளவுக்கு போதைப் பொருளை கடத்துவதற்கான எல்லா வழியையும் ஏற்படுத்துகிறான். ஒரு மாதம் கழித்து அமீரை தூக்குன இந்த என்சிபி அடுத்த ஒரு மாதம் கழித்து உதயநிதியை தூக்குறாங்க. உதயநிதியும் அவருடைய துணைவியாரையும் விசாரணை கொண்டு வரது அமீரோட நிற்க போவது கிடையாது, நிற்க போவது கிடையாது. உதயநிதி கேட்டாங்க தெரியுங்களா, சார் டாஸ்மார்க்கை மூடுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனப்போ கேட்ட பொழுது அது உதயநிதி என்ன புட்சலத்து நம்பர் சொன்னார் பார்த்தீங்களா, 2016 நாங்கள் டிஎம்கே ஓட்டு போட சொன்னோமே அப்போ ஓட்டு போடலையே, இப்போ மூட சொல்கிறீங்க, அப்போ உங்கள் தாத்தனுக்கு ஓட்டு போடன்னு நீங்களை பழி வாங்குறியா? ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சேலத்தில் திடீர்னு கமல் அவர்களும் சிஎம் முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காங்கல்ல, ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. அது திடீர் சந்திப்பு, அது என்ன சந்திப்போ ஆனால் பிரேக்கிங் நியூஸாக போகிற அளவுக்கு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சந்திச்சதை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அலுவினியும் ஒரு புழுவினியும் சந்திச்சிருக்குன்னு பார்க்குறேன். இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்துள்ளேன், இந்த அயோக்கியத்தனம் செஞ்சு மக்களை கொண்டு ஊக்குற இந்த நபர்களோட சேர மாட்டேன், ஒருபோதும் சேர மாட்டேன்னு சொன்னியா, இப்போ போய் திமுகவோட சேர்ந்துருக்கியா, புழுவினி ஆகிட்டியா? குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஏன் ஜோதிமணி கூட ஜெயிக்கலாம், ஆனால் சசிகாந்த் செந்தில் ஜெயிச்சிடவே கூடாதுன்றது ரொம்ப கிளியர் அஜெண்டா திமுக எடுத்திருக்கு. நிச்சயமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி எதுவுமே 2027 தொடர்பு தயாநிதி மாறன் எவ்வளோ சார் இருக்குது? தயாநிதி மாறன் 8 கோடி 8 கோடியே 40 லட்சம் அவ்வளோதானா, மொத்தமே அவ்வளோதானா? ஆனால் இவங்க அண்ணன் தம்பி இவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஊருக்கே தெரியும்ல, முன்னாடி பேரில் சொத்து இல்லை, உன் பேரில் சொத்து இல்லை, பிள்ளைங்க பேர் சொத்து இல்லை, பெரிய 8 கோடின்னா எப்படி ஒரு வீடு மட்டுமே 8 கோடி, அதுக்கப்புறம் சுத்தமாக காசு இல்லை அப்படித்தானே? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ தமிழகத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் ஜாபர் சாதிக் அந்த விசாரணையில் அமீர் உட்பட மூன்று நபர்களை ஆஜராகும்படி என்சிபி சம்மன் அனுப்பியிருக்கு. இது அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? இதில் ரொம்ப முக்கியமான நகர்வு, இப்போது தேர்தல் காலத்தில் வந்து உதயநிதியெலாம் புதுசு புதுசாக உருட்டினாப்பில், செங்கலை தூக்குறது, கள்ளத்தொடரை பற்றி பேசுது, அவங்க அமைச்சர்லாம் வந்து பவுடர் போட்டை பற்றி, பொம்பளை பற்றி பேசுதுன்ட்டு. ஆனால் இந்த விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறத மறந்துட்டு நக்கலாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இதை என்சிபியும் விடுவதாக இல்லை, மோடியும் விடுவதாக இல்லை, சர்வதேச நாடுகள் சம்மந்தப்பட்ட எந்த நாடுகளும் இதை வந்து பின்வாங்குவதாக இல்லை. இதை யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற அந்த வலைத்துக்குள்ளே கொண்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி வந்து அமீரை வந்து அமீர் மற்றும் கூட ரெண்டு நபர்களை சேர்ந்து மொத்தம் மூணு பேரை டெல்லியில், இங்கே கிடையாது, டெல்லியில் என்சிபியில் நேரில் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பிச்ச உடனே அமீர் வந்து ஒரு வீடியோ போட்டார், என்னன்னாக்கா சம்மனுக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன், நான் நேரில் வந்து ஆஜராகி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன், இதை வந்து நேரடியாக எதிர்கொள்ள தயாராகிவிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் குற்றமற்றவன் நிரூபிப்பேன், இறைவன் மிகப்பெரியவன் அப்படிலாம் போட்டார். சரி ஓகே, போட்டேல நீ அமீர் உள்ளபடி தில்லு உள்ள ஆள் என்ன பண்ணியிருக்கணும், போகணுமா இல்லையா? நீ குற்றமற்றவன் சொல்கிற, நீ போகணும். இதை விட முக்கியமான விஷயம், அமீர் வந்து இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தா தெரியுமா, நேரில் ஆஜராகிறதுலேருந்து எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காரு என்சிபிகிட்ட. குற்றமில்லாதவரையும் அப்படி கேட்கணும், நாளைக்கு ஆஜராகணும், நாளைக்கு ஆஜராக வேண்டிய நிலைமையில் அவர் என்ன பேசுகிறாருனாக்கா எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ டைம் வேணும்னாக்கா என்ன காரணம் சொல்கிறாருன்னா, எனக்கு ரம்ஜான் முடிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கடைசியாக கறி கஞ்சி சாப்பிட்டுக்கிறேன், நல்ல கஞ்சி, என்னை விட்டு வைங்க, சாப்பிட்டுட்டு நேரில் வரேன்னு சொல்கிறாரு. கேட்டுங்களா, நீங்கள் எந்தெந்த கோணத்தில் இது நகர்ந்து கொண்டு போகிறதுனா, நீ ஒரு மாதத்துக்கு முன்னாடி உனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்குன்னு எல்லா ஊடகமும் பேசியாச்சு. பேசிய பொழுது நீ குற்றமற்றவனாக இருந்தால் நீ என்ன செஞ்சிருக்கணும், நீதிமன்றத்தை நாடி இருக்கணும், என்னை பற்றி எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க, அதை அவதூறு, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு தடை விதிங்கன்னு சொல்லி போயிருக்கணும்ல, ஏன் போகலை? அப்போ உள்ளபடியே உனக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சீரியஸ்னஸ் என்னென்னு தெரியுது, நம்மளே வழியை போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இன்றைக்கி ஜாஃபர் சாதி கொடுத்த பல தரவுகளின் அடிப்படையில் வந்து அமீரை தூக்குறாங்க, அமீரை வந்து நேரில் ஆஜராக சொல்கிறாங்க. அமீர்கிட்ட எந்தெந்த கோணத்தில் கொண்டு போக போகிறாங்கனாக்கா, சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் இதில் யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்கன்றத அமீர் மூலமாக எடுக்கிறாங்க. நீ அரசியலுக்கு ஜாஃபர் சாதிக்கு ரூட்டு போட்டு கொடுத்த நீ தான் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களும் அறிமுகப்படுத்துகிற,
அப்போ அப்படி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி அறிமுகப்படுத்துகிறா, துர்காவை அறிமுகப்படுத்துறீங்க, இந்த பக்கம் சாரி உதயநிதி அறிமுகப்படுத்துறீங்க, உதயநிதியுடைய மனைவி அறிமுகப்படுத்துறீங்க, ஸ்டாலின் அதிகம் அறிமுகப்படுத்துறீங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கட்சிக்காரன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க, திமுக காரன் எல்லாத்தையும் காசு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்குறது வந்து உதயநிதி ஒரு செக் கொடுத்தாப்பிலையா, முதல்வருக்கு ஒரு செக் கொடுத்தாப்பிலையா, நீங்கள் இவங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கு பணம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறானே, தம்பி இங்கேருந்து வேலை செய்ய வேண்டிய ஆளே இல்லையே, இவன் பெரிய பல லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறானேன்ட்டு அவனுக்காண்டியே ஒரு துறையை ஆரம்பிக்கிறாங்க. அயலக பிரிவுன்ட்டு போட்டு ஆரம்பிச்சு விட்டோன்னே இவன் என்ன பண்ணுறான், சர்வதேச நாடுகள் அளவுக்கு போதைப் பொருளை கடத்துவதற்கான எல்லா வழியாகவும் ஏற்படுத்துகிறான். அப்போது இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குனாக்கா, அமீர்ன்ற ஒரு ஆளை வச்சு தான் இவ்வளவும் நடந்து நகர்ந்துருக்கு. அமீர் யார் யார் கூடலாம் சம்மந்தப்பட்டிருக்க, இந்த ஜாஃபர் சாதிக் இன்றைக்கி இந்த ஜாஃபர் சாதிக் அமீர் மேட்டரோட முடியாது. ஒரு மாதம் கழித்து அமீரை தூக்கின இந்த என்சிபி அடுத்த ஒரு மாதம் கழித்து உதயநிதியை தூக்குறாங்க. உதயநிதியும் அவருடைய துணைவியாரையும் விசாரணை கொண்டு வருவது அமீரோட நிற்க போவது கிடையாது, நிற்க போவது கிடையாது. அப்போ உதயநிதியை தொடர்ந்து ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்துருக்கான், அரசியல் பிரமுகர்கள்ட்ட பணம் கொடுத்துருக்கேன் சம்மந்தப்பட்டிருக்கேன், இந்த பக்கம் வந்து சினிமா துறையில் பணம் கொடுத்துருக்கேன் சம்மந்தப்பட்டிருக்கணும் பொழுது. அப்போ இவரோட நெருக்கமாக இருந்தது யார், ஜாஃபர் சாதிக் கூட உதயநிதி. உதயநிதியோட நண்பர் யார், நம்ம கல்வித்துறை அமைச்சர் யார், அன்பில் மகேஷ். அதுக்கப்புறமேட்டு சேகர் பாபு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம் எம் அப்துல்லா, அப்புறம் முதல்வருக்கே நீங்கள் செக் கொடுத்துருக்கிறீங்க. அதை தாண்டி வந்து இருக்கக்கூடிய அரசியல் பெரும்புள்ளிகள் மணல் மாஃபியாக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவர்கள் மூலம் பணப்பட்டுவாடை செய்யப்பட்டிருக்கு. அந்த பல கோணத்தில் அணுகும் பொழுது திமுகவுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தையும் இந்த மெத்து விஷயத்தில் கொண்டு வராங்க, நம்பர் ஒன்று. ரெண்டாவது, 2G வழக்கில் ஆர் ராசா தூக்குறாங்க, அடுத்து கனிம வளம் மண் திருடின விஷயத்தில் வந்து துரைமுருகன் தூக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் பதுக்கினது பணத்தை கூட கொண்டு போய் வரி ஏய்ப்பு செய்த விஷயத்தில் வந்து ஜெகத்ரட்சனை தூக்குறாங்க, இந்த பக்கம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு, அப்புறம் பொன்முடி. இப்படி வரிசையாக ஒவ்வொரு நபரையும் தூக்கும் பொழுது திமுகவுடைய ஒட்டுமொத்த கூடாரமும் அந்த பேட்ச் இருக்குல்ல, பேட்ச் அப்படியே அலையக்க மண்ணோடைய சொல்லுவாங்கல்ல, வேறுடைய மண்ணோட தூக்குறாங்கன்ட்டு அப்படி தூக்கி மொத்தமாக திகாருன்னு சொல்லியோ, அல்லது வந்து தமிழ்நாடு நிச்சயமாக கிடையாது, அடுத்து வெளிமாநிலம் தான், ஏன்னா இங்கேனா கேசரி சாப்பிட்றாங்களா, அது ஒரு குற்றச்சாட்டாக போயிருக்கு, அதனால் கேசெல்லாம் இங்கே கொடுக்கூடாண்டு மொத்தமாக தூக்குறாங்க. இது வந்து அடுத்த கட்டம் ரொம்ப பெரிய பூதாகரம், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டை விட உதயநிதி என்கொயரிக்கு அழைச்சதுக்கப்புறம் இதைத்தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அது என்ன ரிசல்ட் வருதுன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, முதல்ல இதுக்கு என்ன தீர்வுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இது ஒரு நொடியில் நடக்கக்கூடிய சமாச்சாரம் இல்லை, ஏன்னா இது 3 வருஷமாக அவன் செஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இதில் பிடிஆரை கூட கூப்பிடலாம் விசாரணைக்கு. பிடிஆர் ஏன் சொல்லுங்கள் பாப்போம், எந்த தப்புமே பண்ணாத பிடிஆர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஆர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு 3000 கோடிக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஆமாம், அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு எங்கெங்கே பணம், அதுக்கு வந்து வாக்குமூலம் உடனே தூக்குவாங்க, அப்போது என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ வந்து மோடி சொன்னாரா, இன்னும் திமுகன்னு ஒரு கட்சி இருக்காதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ பேர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்களா, அந்த பதிலுக்கான வேணா இங்கே தானா விடுஞ்சிச்சா, விடியாதாட்சி விடியாதாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, விடியாதாட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கான எல்லா வழிவகையும் நடந்துருச்சு. இல்லை, இது பெருமளவும் எம் எம் அப்துல்லாவை வச்சு பேசிகிட்டு இருக்காங்களே ஜாபர் சாதிக் மேட்டில், அது எந்த அளவுக்கு கிடையாது. ஒட்டுமொத்தமாக திமுக நபர்களுடைய கொத்தை தூக்குறாங்க, ஒரு ஆள் கிடையாது, அவன் அவ்வளோ கோடி பணம் சம்பாரிச்சாங்க, 2000 கோடி மெத்தில் மட்டும் சிக்கினது மட்டும் சிக்காது, அதை தாண்டி இவன் சினிமாவில் சம்மந்தப்பட்டது, சினிமா நபர்கள்ட்ட மெத்து கொடுத்து அது மூலம் எத்தனை எத்தனை பேர் என்னென்ன மிரட்டி வாங்கினாங்க, எப்படி எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே நிலங்களை ஆட்டை போகிறதெல்லாம் திமுக வந்து கைதேர்ந்த நபர்கள் செல்ஃபிலேருந்து எல்லாமே எடுப்பாங்க அப்படின்னும் பொழுது, எந்தெந்த வகையில் எப்படி எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ, சாதாரண ஆவின் பால்லேருந்து கொழுப்பு தேடி வரைக்கும் சம்பாதிக்கிற பொழுது எப்படிலாம் சம்பாதிப்பாங்கும் பொழுது பெரிய கூடாரம் ஒட்டுமொத்தமாக தூக்கப்படுது. ஓகே சார், ஜாபர் சாதிக் விசாரணை ஒரு பக்கம் இருக்கும்போது சிறையில் இருக்க செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவரை முதல்வர் ஸ்டாலின் வந்து பரப்புரையிலலாம் அவரை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து சிறையில் இருந்தே காய் நகர்த்திட்டு இருக்காரா, அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது மக்கள் தரப்பில் பேசப்பட்டு வருது. அவர் காய் நகர்த்துறாரா கனி நகர்த்துறாரா நமக்கு தெரியாது, கனினா இது பழத்தை தானே சொல்கிறீங்க, பழத்தை தான் வேற என்ன, நீங்கள் வேற ஏதோ ஒரு யாருக்கு யாருக்கு முடிச்சு போடுறது, நான் பழத்தை தான் சொன்னேன். அப்போது இவர் ஒரு முதலமைச்சர், அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். ஒரு அக்யூஸ்ட ஒரு எலெக்ஷன் பிரச்சார மேடையில் புகழ்ந்து, அதுவும் ஒரு முதல்வர் புகழ்ந்து எங்க பாத்துறீங்களா, இந்த ஸ்டேட்லயாவது ஒரு அக்யூஸ்ட், நீங்க குற்றவாளி, நீங்க சிறை தண்டனை பெற்றுக்கிறீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய அணில் செந்தில் பாலாஜி வந்த பிறகு தான் புதுசாக அணிலுக்கு வாய் முளைச்சிருக்கு, கரண்ட் கம்பிலாம் பிடிச்சி கடிச்சு வைக்கும், இப்படி ஒரு நபரை புகழ்வது மோசமான ஒரு முதல்வர், மோசமான ஒரு முதல்வருக்கான ஒரு முன் உதாரணம். இது வந்து குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்கிறாரு, அவர் ஜெயிலில் எதுக்கு வச்சுருக்காங்களா, விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் குற்றத்தை நிரூபிங்க அப்படின்றாரு. நிரூபித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் புகழ்ந்துக்கலாம்ல, அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு புகழ்றீங்க,
நீங்கள் கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினான்னு ஊரே சொல்லியிருக்கு சாட்சி. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு நிரூபிக்க வேணும், ஆட்சியில் உட்காந்துருக்க நபர் நேர்மையான அறத்தோடு செயல்படணும் ஆட்சியாளர்ன்றது. உதயநிதியை கேட்டாங்க தெரியுங்களா, சார் டாஸ்மார்க்கை மூடுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி பிரச்சாரத்துக்கு போனப்போ கேட்டபொழுது அதுக்கு உதயநிதி என்ன புத்தி செலுத்தின பதில் சொன்னார் பார்த்தீங்களா, 2016 நாங்கள் டிஎம்கே ஓட்டு போட சொன்னோமே அப்போ ஓட்டு போடலையே, இப்போ மூட சொல்கிறீங்க, அப்போ உங்கள் தாத்தனுக்கு ஓட்டு போட எங்களை பழி வாங்குறியா, கரெக்டா உன் தாத்தனுக்கு ஓட்டு போடல எங்களை பழி வாங்குற. நீங்கள் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், மக்கள் சொல்கிறாங்க ஐயா இதில் வந்து இதோட இப்போ 8 வருஷம் ஆகிப்போச்சு, 8 வருஷத்தில் எத்தனை பேர் தாலி அந்து போச்சு, எத்தனை குடும்பம் நடுத்தறிக்கு வந்துருச்சு, எத்தனை தகப்பன்மார்களை குடிச்சு போய் சாராயத்தில் செத்து போனதுனால அதுக்கப்புறம் அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்க முடியாமல் தொழில் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, வேலைக்கு போயிட்டுருங்க, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்வாதாரம் நசுங்கி போச்சு, இங்கே கள்ளச்சாரம் நல்லச்சாரம் ரெண்டுத்துலேயுமே மரணம் அடைஞ்சிருச்சு, ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி சீர்கட்டு போயிருக்கு, அந்த சாராயத்தை போதையிலால் பழக்கப்பட்டு இன்றைக்கி கஞ்சா மெத்து வரைக்கும் வந்து நிற்கிதுனாக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை எங்களுக்கு வேணான்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும், பொதுமக்கள் வேண்டான்னு சொன்ன பிறகு அதை மூடணுமே தவிர மூடிக்கிட்டு போகாமல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், எங்கள் தாத்தனுக்கு ஓட்டு போடல நான் ஏன் உனக்கு நீக்கணும்னு கேட்குறேன்னா, அப்போ உங்கள் தாத்தன் சொன்னார்ல கலைஞர் பூர்ண மதுவலுக்கு, அதே உங்கள் அப்பா சொன்னார் பூர்ண மதுவலுக்குன்னு, ஏன் உங்கள் அத்தை சொல்லிச்சு பூர்ண மதுவலுக்குன்னு கனிமொழி, கனிமொழி பேசும்போது தான் லைட் கம்பத்து மேலே ஒருத்தன் ஏன்னா ஏன்னாலும் கண்ணுக்கு முன்னாடியே, அப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கோம் அதை சரி செய்யறதை விட்டுட்டு இப்படி முட்டாள்தனமாக நீ பேசி சுற்றுறீங்க அதான் சொன்னல. உதயநிதி வந்து ஒரு மோசமான முன் உதாரணம், மிக மிக மோசமான முன் உதாரணம் உதயநிதி வந்து. ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சேலத்தில் திடீர்னு கமல் அவர்களும் சிஎம் முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காங்கல்ல, ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு, என்ன சந்திச்சு என்ன பேசியிருப்பாங்க பார்த்தா, அதுவும் பிரேக்கிங் நியூஸ்னே போட்டாங்க. ஆமாம், சேலத்தில் சிஎம் ஸ்டாலின் கமல் திடீர் சந்திப்பு, பிரச்சாரம் நடுவே பின்னணி என்ன பார்த்தீங்களா, இல்லை திடீர் சந்திப்புனா எப்படி சொல்லக்கலாமு ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அது திடீர் சந்திப்பு அது என்ன சந்திப்பு, ஆனால் பிரேக்கிங் நியூஸாக போகிற அளவுக்கு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சந்திச்சதை. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அலுவனியும் ஒரு புழுவனியும் சந்திச்சிருக்குன்னு பார்க்குறேன். அழுவுனி புழுவுனியா? ஆமாம், புழுவுனா போய் சொல்கிறப்ப அழுவுனா அழுகிறது யார் கமலை சொல்கிறீங்களா, இப்போ யார் அழுவுனி யார் புழுவுனியா தானே உங்களுக்கு? ஆமாம், ரெண்டு கொஸ்டின் ரெண்டு வச்சுருக்கீங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேன், அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள், கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள் தான் சொல்லணும். பெயர் சொல்ல மாட்டேன். சொல்லணும், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா குழப்பமாக இருக்கா நீங்கள் பார்த்துருவோம். சரி ஓகே, கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றி விட்டேன். முதலமைச்சர் ஸ்டாலின் போய் சொன்னாரா புழுவுனியா? அது பொய்யா? நெறியாளர் அப்படி கேட்கக்கூடாது, பொய் பொய் கரண்ட் கமெண்ட்டில் வரும், நான் சொல்லலை மக்கள் பார்த்து சொல்லட்டேன் பொய். ஓகேங்களா, காலையில் ஏண்டா விடியதுன்னு இருக்கு, ஒவ்வொரு அமைச்சரும் ஏதாவது ஒரு ஏழு எழுத்து வைக்கிறீங்க, உங்களால் எனக்கு பெரிய ரோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புனாரா ஒருத்தர். ஆமாம், அழுதுகிட்டே அழுவினியாச்சா? சரி, கமலஹாசனுக்கு வருவோம். இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்துள்ளேன், இந்த அயோக்கியம் தனத்தை அயோக்கியத்தனம் செஞ்சு மக்களை கொன்று குவிக்கிற இந்த நபர் கூட சேர மாட்டேன், ஒருபோதும் சேர மாட்டேன்னு சொன்னியா, இப்போ போய் திமுக கூட சேர்ந்துருக்கியா புழுவினி ஆகிட்டியா? ஒரே ஒரு படம் தம்பி, கமல் படம் ரிலீஸ் பண்ண விடலை, உடனே அழுதுகிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லாது அழுவினி ஆகிட்டார். இப்போ இதில் யார் அழுவினி யார் புழுவினி, அந்த இரண்டு வார்த்தைகளுமே இருவருக்குமே பொருந்தது. இப்போ புரிஞ்சா கூட்டணியோட விளக்கம், இந்த திடீர் சந்திப்புக்கு இதுதான் கூட்டணி பொருந்து, இப்போ பொருந்தி வந்துருச்சா ரெண்டு பேருக்கும் கூட்டணி? ஓகே, ரெண்டு பேருமே அழுவினி புழுவினிங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மக்களை புரியாத மாதிரியே பேசி ஏமாத்துறதுன்னு இப்போ பேசுவாங்க, வேற என்ன? ஓ, கமல் எப்படி புரியாத மாதிரி பேசுகிறாரோ அதே மாதிரி, அவ்வளோதான். ஸ்டாலின் வந்து எல்லாம் செஞ்ச மாதிரியே இவர் பேசுவார், அவர் எதுவுமே என்ன செஞ்சான்றது யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் பேசுவார், இவ்வளோதான் எங்களுடைய கூட்டணியோட சந்திப்பில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட். அதை பிரேக்கிங் நியூஸாக போட்டு வச்சுருக்காங்க. ஆ, அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயம், ஏன்னா ஊடகத்தை காசு கொடுத்து வாங்கி மிரட்டி வச்சுருக்கிறாங்க, இவங்க என்ன செஞ்சாலும் அதை போடணும், அதுதான் ஊடக தர்மம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஓகே சார், திரு சந்திப்பு இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். திமுகவிலோட முக்கிய நம்ம வேட்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை அமைச்சர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களை தேடி சென்று போய் வாக்கு சேகரிக்கிறாங்க. நம்ம தயாநிதி அவர்களாக இருக்கட்டும் இல்லை தமிழச்சி தங்கப்பாண்டியனாக இருக்கட்டும், இப்போ ஒரு அமைச்சர் நம்ம ஐ பெரியசாமியோட போயிருக்காரு, மக்கள் திரும்பி விரட்டி அடிக்கிறாங்களே, என்ன காரணம் அந்த வெறுப்புக்கு காரணம் என்ன? உச்சகட்ட வெறுப்பு என்னன்னா, 3 வருஷம் மோசமான ஆட்சி, 5 வருஷமா எம்பி எதுவுமே செய்யலை, நீ 5 வருஷத்துக்கு ஒரு முறையே 3 வருஷத்துக்கு ஒரு முறை தொகுதி பக்கம் வந்தால் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? கேள்வி கேட்பான். அப்போ கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லுமே தவிர, அதை விட்டுட்டு ஐ பெரியசாமிகிட்ட என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சார் வேலை வாய்ப்பு எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து 1 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்திடுவேன்னு சொன்னீங்க ஸ்டாலின் ஆட்சியில், வேலை வாய்ப்பில் தண்ணி இல்லை எல்லாமே ஒரே மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, வேலையிலலாம் ஓம் பிரச்சனை, அதுக்காக நீ ஊருக்குள்ள வரணும் எப்படி சொல்லுவேன், நீ அமைச்சரியா, நீ யாரோ ஒரு ஆள் கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க, மக்கள் அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, உங்கள்கிட்ட தான் குறையே சொல்லுவாங்க, வேலையில்லாத ஓம் பிரச்சனைனாக்கா அப்போ நீ எதுக்கு இருக்க கழட்டிக்கிட்டா இருக்க, போயிருக்க இப்போ ஆட்சியை விட்டு
வெளியே போகணும்ல. இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு இடமா தரத்தை எடுத்து அடிக்கிறாங்களா ஒவ்வொரு நபரையா இப்படி தரத்தை அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இடங்கள் இரு இடங்கள் பண்ண எல்லா இடத்துல நடக்கிறது காரணம் அப்போ இவங்க எதுவுமே செய்யலையா? 95% எல்லாம் முடிச்சுட்டோம் ஒர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. எதுவுமே செய்யல, அதுதான் இங்கே பிரச்சனையே. அதானே ஏதாவது உருப்பட செஞ்சிருந்தாக்கா மக்கள் வந்து அவங்கள பாராட்டுவாங்க. எதுவுமே செய்யாமல் நீங்கள் தரத்து மக்கள்கிட்ட வந்து பொய்யான வாக்குறுதியாக சொல்லி இப்போ வந்து போய் ஓட்டு கேட்டீங்க. இப்போ அவங்க தரத்து அடிக்கிறாங்கன்னா மூடிட்டு போகணும்ல, போகிறது கிடையாது. அது எப்படி பின்ன வந்து ஏற்பு உறுதியாக இருக்க முடியும்? ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்கும்போது இது சொந்த கட்சிகள் உள்ளது. உதயநிதி அவர்கள் தொடர்ந்து ஆளுநர் வந்து விமர்சிச்சுட்டே இருந்தார்ல, அதே மாதிரி இப்போ எதிர்கட்சியான அதிமுகவையுமே வந்து ஒருமையில பேசிட்டு வர்றார். இவர் வந்து அரசியல கத்துக்குட்டி உதயநிதி அவர் அப்படிங்கும்போது மூத்த நிர்வாகிகள்லாம் அவர் ஒருமையில பேசுறது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, உதயநிதி செய்யக்கூடிய முட்டாள்தனம்ன்றது மிகப்பெரிய எதிர்வினையாற்றும். ஏன்னா அரசியல் புரிதலோ அரசியல் அறிவோ இல்லாத உதயநிதி தொடர்ச்சியாக எப்படி பேசிட்டு வரான்னு பாருங்க. அவர் பேசினதை போட்டுறேன், மக்கள் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை குறித்து பேசுவோம். அவர் பேர் ஆர் என் ரவி கிடையாது, அவர் பேர் ஆர்எஸ்எஸ் ரவி, சங்கி ரவி. கைப்பு இல்லதா? அதே மாதிரி ஒரு படத்துல மாயின் ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எப்ப போனாலும் யார் தெரியுமா எந்திரிச்சு மரியாதை செலுத்துவா? அவர் எப்ப போறாருன்னு எப்படி எங்களுக்கே தெரியும். அதிமுகக்காரன் எந்திரிச்சு ஓடிடுவான். அதிமுகக்காரன் ஏன் எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு. இப்ப ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒரு ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வராருனாக்கா அவர் எப்போ வரார், எதுக்காக வரார்னு எல்லா ஊடகத்திலையும் செய்தி வந்துடும், கரெக்டுங்களா? ஏன்னா ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் வேலை கிடையாது. அப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் அங்கே வராரு. அப்படி இருக்கும்பொழுது எப்போ வருவான்றது எல்லாத்தையும் தெரியுது. ஒரு ஆளுநர் எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு எனக்கு தெரியாதுன்னு உதயநிதி நீ சொல்கிறேன்னாக்கா முதல்ல நீ சட்டமன்றத்துக்கு வரதில்லை, கரெக்டா? நீ எங்கிட்டா துபாய் ஸ்பெயின்னு போய் ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது. அப்போ எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ நீ வர கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, ஆளுநர் எப்படி போகிறாரு எப்போ போகிறாங்க தெரிஞ்சுக்கணும். அதிமுகக்காரன் எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போய் நிற்பானுங்க. அது யாருங்க? யார்? எல்லாம் உன்னோட சின்ன பசங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அவங்கள வந்து ஒட்டு மொத்தமாக பொத்தாம் பொதுவாக அவங்கெல்லாம் போகிறானுங்க வாரானுங்கன்னு சொல்லி அத்தனை பேரையும் பேசுகிறேன். இபிஎஸ்லேருந்து ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் கூட பயணப்பட்ட அத்தனை நபர்களும் அங்கே இருக்கிறாங்க. ஏன் உங்கள் தாத்தன் கண்ணில் விரல விட்டு ஆட்டின எல்லா நபரும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அத்தனை நபர்களும் மரியாதை குறைவாக நீ பேசுகிறேன்னா அப்போ உன்னுடைய முட்டாள்தனம், உன்னுடைய அரசியல் புரிதல் என்னென்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா உதயநிதியோட அரசியல் புரிதல் எந்தளவுக்கு, அவர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் செஞ்ச ரெண்டு விஷயம், ஒரே ஒரு வேர்ல்டு கப்புக்கு ரெண்டு கப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு மாற்றுத்தினால வேண்டியது கொடுத்தானா? அப்புறம் ஒன்று பிள்ளைக்கு ஒன்று அதை வாங்கின நீ. ரெண்டாவது, மெத்துக்கிறது வந்து காசு வாங்கின. இதுதான் உன் சாதனை, இதுதான் உன் அரசியல் புரிதல். இதுக்கு ஏன் ஒரு இவ்வளோ அநாகரிகமாக பேசுறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ இந்த ஒருமையில பேசிட்டு இருக்காருல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. பயங்கரமா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார் அவர் வேலை அந்த மாதிரி. பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காருல்ல. அவரை வளர்த்து விட்டது இவர் தானே? இவரா? இவர் தான் வளர்த்து விட்டது. இப்போ ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, இவருடைய அரசியல் ஆசான் யாருன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் பேசியிருக்கேன். சிவாஜிட்ட இருந்து இல்லை. அது யார் தெரியுமா? கேளுங்க. நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பொன்முடி அவர்கள். அவர் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், முத்தமணி டாக்டர் கலைஞரோடு பயணித்தவர், கலைஞருடைய தம்பி, நம்முடைய தலைவருடைய தளபதி அவர், என்னுடைய அரசியல் வழிகாட்டி, என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். என்னுடைய அரசியல் வழிகாட்டி. இவர் என்ன பேசியிருக்காரு? எஸ்சி தானே நீனு சொல்லி ஜாதி பிரச்சனை தூட்டி பேசினாரு. ஆமாம், ஓஷி அப்படின்னு பேசினார்ல. அப்போ வார்த்தை ரொம்ப பிரபலமாச்சு. பிரபலமாச்சுல. அப்போ யாருடைய, இவருக்கு யார் வழிகாட்டியா இருக்கிறாரு? பொன்முடி. அப்போ நீ எப்படி பேசுவேன்? தற்குறித்தனமா தான் பேசுவேன், முட்டாள்தனமா தான் பேசுவேன். கூடவே இன்னொரு வாக்குறுதி அவர் கொடுக்குறாரு, பார்த்தா அவரை போட்டால் அவரை தான் முளைக்கும். அவ்வளோதான், பூவோட சேர்ந்தாதான் தம்பி நார் மணக்கம். கரெக்டுங்களா? சேரக்கூடாதோட சேர்ந்தால் சேர்ந்து ஏதோ ஒன்று போய் ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு பழமெல்லாம் இருக்குது. ஏன்னா இது கூட உதயநிதி இன்னொன்று பேசி வச்சிருக்காப்ல, கேளுங்களேன். கொண்டு போய் எடுத்து சொல்லி அனைத்து பணிகளையும் தீர்க்கின்ற பணிகளை நான் ஈடுபடுவேன். இது விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களுக்கு நான் கொடுக்கின்ற வாக்குறுதி. நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தா சொன்னதை செய்வேன். ஏன்னா நான் கலைஞர் பேரை சொன்னதை செய்வேன். கலைஞர் பேரை கரெக்டா? அதனால நான் சொன்னா சொன்னதை செய்வேன், வாக்கு கொடுத்தா காப்பாற்றுவேன். அப்படி பார்த்தா தம்பி நீ அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன், கரெக்டா? உதயநிதி நான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நீயும் சொன்ன, உங்கள் அப்பாவும் சொன்னார், என் பிள்ளை அரசியலுக்கெல்லாம் வரமாட்டான். இவர் நான் அரசியல் குடும்பத்தில் இருக்கிறனால அரசியல் பண்ண அவசியமாக நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டேன். களிமொழியும் சொன்னாங்க, ஏன் அரசியலுக்கு வந்த, என்ன கழட்ட வந்த அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லு. ரெண்டாவது, நான் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவேன். அஞ்சு பொண்ணு செயினை கொண்டு போய் அடமான வைங்க, நாங்கள் வந்தோடனே திருப்பி கொடுத்துருவோம்னு சொன்னீங்களே, செஞ்சியா?
ஒன்று கூட நீ செஞ்சதில்லை, உங்கள் அப்பா செஞ்சதில்லை, உங்கள் தாத்தா செஞ்சதில்லை, காலங்காலமாக உருட்டுறது தான் உங்களுடைய பழக்கமே தவிர இதில் கலைஞர் பேரன் பெருமை வேறு கேட்டுங்களா. இதுதான் உதயந்தியோட லட்சணம். இவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு நபர் கொண்டு போய் இவ்வளோ மோசமான இருக்க உதயநிதியை வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு பிரச்சாரம் பண்ண அனுப்பிச்சிருக்கீங்க, அது எவ்வளவு மோசமான கட்சியில கூட்டணி கட்சியில இருக்கிற மூத்தவர் திருமாவளவன், அவருக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கணும்ல. இந்த கட்சி இருக்கு, இந்த கட்சி இருக்கு அவருக்கு, அவர் எவ்வளவு பெரிய சமூக போராளி, கலைஞர் கூட வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு, அவருக்கு தெரிய கோட்பாடு, முதல்ல உங்க கூட போராடுறதாண்டா அவருக்கு பெரிய வேலையா இருக்கு, சீட்டு வாங்குறதுலேருந்து உங்கள் கூட போராட வேண்டியது இருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமான உதயநிதியை எதிர்க்க அங்கே அனுப்பிச்சிருக்கீங்கனாக்கா அப்போ அவருடைய இமேஜ் குறையும். ஏற்கனவே வந்து உதயநிதி பேசும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது, கோபம் வருது அப்படின்னும் பொழுது இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோபம் வரும். அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை ஆதரித்து வரக்கூடிய நபர்களை எல்லாம் மோசமான மனநிலையிலையும் திட்டமிட்டு வராங்க. இப்போ உதயநிதி பேசும்பொழுது இவருக்கு வந்து வாக்கு சதவீதம் குறையும், அப்போ வந்து கூட்டணி கட்சி இருக்க தோத்துருவான், திமுக மட்டும் ஜெயிச்சிருந்தா இந்த கட்சிகளை கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்தியே வச்சிருக்கலாம்ன்றது இவங்க திட்டமிட்ட செயலாக தான் இருக்குது. ஓகே சார், பேசும்போது சொன்னீங்க அதே மாதிரி அனைவருக்கும் இந்த உங்க வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லாருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் தான் இப்போ சொன்னீங்களா, செய்யணை கூட அழகு வைக்க சொன்னாங்க, அனைவருக்கும் தான் சொன்னாங்க எல்லாருக்கும் தள்ளுபடியாகும். ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதில் ஏகப்பட்ட விதிமுறைகளை கொண்டு வராங்க, அந்த ரூல்ஸ் படி கடைசியாக ஒரு 20% பேருக்கு தான் அந்த இது போய் சேருது. அது ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி ஏன் பண்றாங்க? அது பேர் திருட்டுத்தனமா? திருட்டுத்தனம், அதுக்கு பேர் திருட்டுத்தனம் தான், அதுதான் அவங்களுக்கு கைவந்த கலை. சார், இப்போ சசிகாந்த் செந்திலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நம்ம ராஜேந்திரன் போயிருந்தார் வாக்கு சேர்ச்சு, அங்கே வந்து மக்கள் தங்களோட குறைகள்லாம் சொல்லும்போது வா வண்டிக்கு வா இங்கே சொல்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அநாகரிகமற்ற முறையில் பேசியிருக்காரு, இல்லை சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டு இருக்கு, இது அங்கே வாக்கு சதவீதத்தை குறைக்க வழிகாட்டாதா? இது நான் சொன்ன இல்லையா, கூட்டணி கட்சி தலைவர்களை கூட்டணி இருக்கக்கூடிய நபர்களை திட்டமிட்டு தோக்க வைப்பதற்கு ஒரு யுக்தி. அதில் வந்து குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஏன் ஜோதிமணி கூட ஜெயிக்கலாம், ஆனால் சசிகாந்த் செந்தில் ஜெயிச்சிடவே கூடாதுன்றது ரொம்ப கிளியர் அஜெண்டா திமுக எடுத்திருக்கு. அவர் வெற்றி உங்களுக்கு என்ன தர பாதிப்பு ஏற்படுத்த போகுது? என்ன பாதிப்புனாக்கா, சசிகாந்த் செந்திலை ஜெயிக்க வைப்பதில் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது நான் அதில் உள்ள அரசியல் சொல்கிறேன். சசிகாந்த் செந்திலை நீங்கள் அந்த இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது மக்கள் கேள்வி கேட்குறாங்க, மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது உனக்கு என்னடா தெரியும், வா இந்த வடிவில் ஒரு படத்தில் கூப்பிட தெரியுமா, வா என் ஏரியாவுக்கு வா, என் வீட்டுக்கு வா, என் தெருவுக்கு வா, அந்த மாதிரி வா பிரச்சார வாகனத்துக்கு மேலே வா நான் பதில் சொல்கிறேன்னு எவனாவது கூப்பிடுவானா? அது ஒரு எம்எல்ஏ அப்படி கூப்பிடுவாப்பில்லையா? இல்லை அவர் பதில் சொல்கிற நோக்கத்தில் கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. அது வேணுக்குனே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும், வெறுப்பம் உண்டாக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ என்ன செய்யும், மக்களுக்கு மனசில் மனசில் பதிஞ்சிடும், திமுக ஓட்டு கிட்ட வந்தாலும் நம்ம போடக்கூடாதுறான்ட்டு. ஆனால் அங்கே நிற்கிறது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் அப்போ ஆனால் அங்கே அவங்களுக்கு ஓட்டு போடாமல் தோக்க வச்சுருவாங்கன்ட்டு. இப்போ சசிகாந்த் செந்தில் ஜெயிக்க வச்சாக்க எம்பி ஆயிடுவார், எம்பி ஆகி 2 வருஷம் வந்து எம்பியாக இருப்பார். இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷன், தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தலைவரை மாற்றுவாங்க. அப்போ 2026 இங்கே செல்வ பிறந்தகையை மாற்றிட்டு சசிகாந்த் செந்தில் காங்கிரஸோடைய தலைவராக கொண்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டா சசிகாந்த் செந்தில் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு வந்து 80 சீட்டு வேணும்னு கேட்பாரு, ஏற்கனவே 65 சீட்டு வாங்கியிருக்கோம். ரெண்டாவது, சசிகாந்த் செந்தில் தேர்தல் யுக்தி கையாள்றதுல ரொம்ப தேர்ச்சியானவர், கர்நாடக எலெக்ஷனில் எல்லா கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டினார். அதனால தான் வந்து இவங்க எவ்வளவோ சசிகாந்தை போடக்கூடாதுன்னு திமுக சொல்லியும் கூட டெல்லியில் இருக்க காங்கிரஸ் கட்சி வந்து இது எங்கள் கட்சி, நாங்கள் போடுவோம் சசிகாந்தை, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர், ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, சாரி ஒரு ஐஏஎஸ் பதவியை விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அவரை போட்டாங்க. அப்போது எலெக்ஷன் 2026 சசிகாந்த் தலைவராக வந்துட்டால் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். ரெண்டாவது, அவர் வேலை செஞ்சு கட்சியை வளர்க்க பார்த்துட்டாங்கன்னா அப்போ காங்கிரஸ் பெரிய லெவலில் ஒரு 80 சீட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா பெரிய கட்சியாக மாறிடும், நமக்கு ஒரு பின்னடைவாயிரும். ஏன்னா 25 சீட்டு ஜெயிச்சே விஜயகாந்த் வந்து கலைஞர் தூக்கி வெளியே போட்டார், போட்டு இவர் எதிர்கட்சியில் உட்காந்தார். ஸோ அந்த வரலாறு ஞாபகம் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இது ஒரு பக்கம் தடுக்கிறாங்களா, இதுதான் வந்து இவங்களுடைய யுக்தி. ஸோ அப்போ வந்து சசிகாந்தை இப்படி காலி பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு திமுக கையாளுது இந்த விஷயத்தை. இல்லை இப்போ சொன்னீங்கல்ல, கூட்டணி கட்சியை வந்து உங்களுக்கு முட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆதரவு கொடுப்பாங்க, இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க. காலங்காலமாக அதோடைய கரை நீங்கள் வைக்கோலாம் பார்த்தீங்கல்ல, எது கடைசியில் ஒரு தீப்பிடிச்சுங்க கிடச்சிது, பல பேர் கொல்லி வச்சுருக்க, உன் எம்எல்ஏ ஒருத்தர் செத்து போய் எம்பி ஒருத்தர் செத்து போயிட்டார், இந்த தீப்பிடின்னு கொடுத்தாங்களா? வைகோ பதிவு பண்ணிருக்காரு, அதிமுகவுக்கு என் கட்சியை அழிக்க வேண்டிய அஜெண்டா கிடையாது, திமுகவுக்கு தான்ட்டு. இன்றைக்கி கூட்டணி கட்சிக்குள்ளே பெரிய சலசலப்பு இருக்குது, அண்ணன் திருமாவளவனுக்காக பெரிய லெவலில் வந்து எந்த பிசிக்காக பிரச்சாரத்துக்கு போகிறதுல, காங்கிரஸுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறதுல, கம்யூனிஸ்ட் பிரச்சாரத்துக்கு போகிறதுல, போராட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது எல்லாமே நெருடலில் இருக்காங்க. ஜவஹர்லால் வெளிப்படையாகவே ஒரு பேட்டியில் பேசிட்டார், ஒரு பேட்டியில் ரொம்ப மன வருத்தப்பட்டு எல்லாத்தையும் பேசிட்டார், திமுக கூட விளாண்டுருந்து எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு. நிச்சயமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி எதுவுமே 2026 தொடர்பு அவங்க இப்போ இருக்கிறதுக்காக இப்போ உங்கள் ஆட்சியில் இருக்கான்றனால தான் இருக்காங்க கூட, ஆட்சியில் இல்லை இந்த ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பேசிட்டாங்க இருக்கிறாங்க. 2026 யாருமே இருக்க மாட்டாங்க, திமுக தனியில் தனித்து விட போகிறோம், அது சுடுகாட்டில் விடப்படுதா ஊருக்குள்ளே விடப்படுதான்றது
இப்போ எப்படி மோடி முடிவு பண்ணி சொல்லிடுவாப்பில்ல? ஓகே சார், இப்போ திமுக தரப்பில் அடுத்தடுத்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டே இருக்கிற நிலமையில கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, வெற்றி பெற்றால் மகளிருக்கு வந்து உரிமைத்தொகை 1000 பேங்கில் போடுறாங்கல்ல, அந்த வங்கியில் பிடித்தம் அந்த மாதிரி செயலுக்கு வாய்ப்பே கிடையாது, அடுத்து நிறுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. ரிசர்வ் பேங்க் கவர்னர் இல்லம்மா, அந்த மாதிரி தான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு போகுது. அதனால் வந்து பேசி நிப்பாட்டிடுவாங்களா? ஆமாம், கிழிச்சிருவாங்க, ஒரே கிளியாக கிழிச்சிருவாங்க. உங்கள் அண்ணன் சொன்னது செய்யலை, இங்ககிட்ட வந்து உதயநிதி சொன்னது யாரும் செய்யலை, உங்கள் அப்பா சொன்னது செய்யலை, இந்த அம்மா மட்டும் சொன்னது செஞ்சிட போகிறாங்க. அதுவும் இந்த அம்மா வந்து பேங்க்கில் வந்து இந்த மாதிரி பிடிக்காம 3 வருஷம் கொண்டா அடிச்சு தானே, நீங்கள் தானே காசு போட்டீங்க, ஏன் அந்த சட்டத்தை இப்பயே போட்டுக்கக்கூடாது? நீ இல்லை, இது யார் சொல்லணும்? பிரதமர் கேண்டிடேட் வராலும் சொல்லணும். இந்தியா கூட்டத்தில் யார் பிரதமர் கேட்டேன்னு தெரியாமல் நீ எதுக்கு இந்த உருட்டு உருட்டுற? அவங்க அண்ணனுக்கும் வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி அவங்க அண்ணனுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒரு டெல்லி போகிறாங்க. டெல்லிக்கு போனாக்கா இந்த வாட்சியெல்லாம் செய்ய முடியாது. டெல்லிக்கு போனாக்கா என்சிபிக்கு தான் போகணும், விசாரணைக்கு தான் வந்தேன் டெல்லிக்கு போகுமே தவிர ஆட்சி நடத்துக்கு டெல்லியில் போய் கோட்டையில் உட்காரத்துக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. கூடவே கனிமொழி இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறாங்க, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது போல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், அதை கொண்டு வந்துருவோம், அதுவும் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ உள்ளபடி என்ன செஞ்சுக்கணும், மாணவர்கள் படிக்கக்கூடியதுக்கு லேப்டாப் அவசியம், அதிமுக கொடுத்துருக்கணும் தான், நீ நிப்பாட்டிட்ட, அதை கொடுத்துருக்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்களா பள்ளிக்கு வர்றதுக்கு? நீங்கள் மாணவர் பிள்ளைகள் கல்லூரியில் போகக்கூடிய எத்தனை பிள்ளைகள் வந்து ஏழ்மனையில் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் அவசரகதியாக வராங்க, சாப்பிட்டா சாப்பிடாமல் வராங்க, நீங்கள் உள்ளபடி மாணவர்களை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கனாக்கா எல்லா அரசாங்க கல்லூரிகளிலும் அரசாங்க உணவகம், அம்மா உணவகத்தை போலவே அரசாங்க உணவகம் கொண்டு வந்து மாணவ பிள்ளைகளுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுங்க. ஒரு 5 இட்லி 5 ரூபா தம்பே, அவன் சாப்பிட்டானா 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவானா ஒரு வருஷம் ஃபுல்லா? அந்த 1000 ரூபாய் கொடுக்க போல சாப்பாடை கொடுன்றேன். நீ காசாக கொடுத்து மாணவ பிள்ளைகள் வந்து குடிக்கிறானுங்க, ஸ்கூல் பிள்ளைங்க குடிக்கிறாங்க, மெத்து சாரின்னு பழக்கி வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் காசு கொடுத்து இந்த பக்கம் டாஸ்மார்க் பிள்ளைங்களை வர வைக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணுறீங்களா? ரெண்டாவது நீங்கள் தான் டெட்ரா பேக் வேறு கொண்டு வர போகிறீங்க அடுத்து. அப்போது இதை செய்கிறதுக்கு பதில் மாணவ பிள்ளைகளுக்கு எல்லா அரசாங்க கல்லூரிகள்லேயும் இந்த அரசாங்க உணவகம் கொண்டு வாங்க, அம்மா உணவகம் மாதிரி. அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் கொண்டு வாங்க, ப்ரைவேட்லேயும் கொண்டு வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் உணவு உறுதிப்படுத்துங்க. அந்த பிள்ளைகள் நல்ல முடியாக படிக்கணும், அப்போ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு பஸ் பாஸ், அங்கே வந்து படிக்கிறது போது பசி இல்லாமல் படிக்கிறதுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் லேப்டாப் அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க பாதுகாப்பு உறுதி செஞ்சு இங்கே நல்லபடியாக வந்து சேர்கிறதுக்கு மது கஞ்சாலாம் ஒழிச்சுட்டு அதை உறுதிப்படுத்துங்க, வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துங்க. இதை செய்யணுமே தவிர காசு கொடுக்கணும், இதுக்கு மட்டும் காசானால் எங்கே இருக்கு காசு? 30 வீடு காசா என்ன, இதுக்கு மட்டும் காசு இருக்கா? மாற்றுத்திறனாளியே கண்ணு தெரியாதவங்க போராடுறாங்க காசு கேட்டு, வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு போக்குவரத்து தொழிலுக்கு கேட்குறாங்க சம்பளம் பாக்கியை கேட்குறான், அது கொடுக்க துப்பு இல்லை, தூக்கி 1000 ரூபா கொடுக்குற 2000 ரூபா கொடுக்குற பவுடர் போட்டேன் லிப்ஸ்டிக் போட்டேன்னு பேச வேண்டியது பைத்தியக்காரத்தில் நம்ம கரெக்டுங்களா? இது மோசமான முன்னுதாரணம் இந்த இது வந்து. இதனால் இந்த ஆட்சிக்கு சுத்தமாக ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் நாடு வந்து நல்லாயிருக்கும். பேசும்போது மது சம்பந்தமாக பேசுனீங்க, கனிமொழி அவர்கள் மதுவை ஒழிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்களே. ஒழிக்கிறதுல தான் பின்னாடி அந்த ஒழிப்பில் சார் தடை பண்ணுறது பின்னாடி திமுக எல்லாமே ஒழிக்கணும்னு பின்னாடி தான் ஒழிச்சு வச்சுருக்கு. இதில் கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க, இந்த கனிமொழினால் சொல்கிறேன். கனிமொழி வந்து 2019 வந்து அவங்களோட சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 96 கோடி, ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு 96 கோடியா? நேரு பையன் அருண் நேரு 75 கோடி, அசிம் சொத்து அசியா சொத்து எல்லாம் சேர்த்து. கதிர் ஆனந்த் துரைமுருகன் பவுடர் போடான்னு சொன்னாப்பிலே அவருக்கு 88 கோடி, சரிங்களா? ஏன்னா எதுக்குன்னா ரொம்ப சாக்காரம் மேட்டர்னு இருக்கு, அதுக்காக சொல்கிறேன். துரை வைக்க அழுதுகிட்டே இருந்தாப்புல அவர் கூட 35 கோடி கட்டியிருக்காருப்பா. கலாநிதி வீராசாமி அவர் 42 கோடி காட்டியிருக்காரு, குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் 42 கோடி, ஓகேங்களா? சரி, எல்லாமே 42 கோடி 70 கோடி போயிட்டுருக்கா. டிஆர் பாலு கூட பார்த்தீங்கன்னாக்கா 2019 20 கோடி, இப்போ 45 கோடி, பல மடங்கு உயர்ந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, இதை விட ரொம்ப ஏழ்மை நிலையில் ஒருத்தருக்கிறார். யார் அவர்? தயாநிதி, தயாநிதி மாறன். தயாநிதி மாறனா எவ்வளோ சார் இருக்குது? தயாநிதி மாறன் 8 கோடியே 40 லட்சம், அவ்வளோதானா? மொத்தமே அவ்வளோதானா? அதாவது அவங்கள்ட்ட ஸ்பைஸ் ஜெட் வாங்கியிருக்காலும் காசு, ஸ்பைஸ் ஜெட் வாங்கியிருக்காங்க, சொந்தமாக விமானம் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? சன் டிவி அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் சன் டிவி, கேரளாவில் ஒரு டிவி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்கா, சன் குழுமமே பெருசாக இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் நடக்குதுல்ல, ஆமாம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறம் பல பிஸ்னஸ்ஸு, பல எக்ஸ்போர்ட்டு, பல இது எக்கச்சக்கமாக பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு சொத்து வெறும் 8 கோடி. அவங்க அப்பாவும் 1 ரூபா கொடுக்காம தரத்தி விட்டுருக்காரு ரோட்டில், அவங்க அண்ணனும் 1 ரூபா கொடுக்காம ரோட்டில் தரத்தி விட்டுருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் முக்கியமான ஒரு இடத்துல வீடு இருந்தாலே வீட்டோட மதிப்பு 10 கோடி 15 கோடி 20 கோடி சாதாரணமாக போயிட்டுருக்கு, இவருக்கு வெறும் 8 கோடியாம். இல்லை, அந்த நிறைய இடங்கள் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினப்பேன். பல தொழில்கள் பல இதில் இருக்கவங்க வெறும் கம்மியாக இருக்க காரணம் என்ன சொல்கிற, தொழிலெலாம் நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு நஷ்டமும் கிடையாது, இவங்க வந்து எவ்வளோ வந்து ஹைடெக்காக திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இதையும் இப்போ அடுத்த வழக்கில் எடுக்கிறாங்க. அஃபிடேவிட் தாக்கல் பண்ண பிறகு எப்படி 8 கோடி?
உங்கள் அப்பா காலங்காலமாக எவ்வளோ சம்பாரிச்சார் அவர் கொடுத்துருப்பாரு, உங்கள் அண்ணன் நீங்களும் சேர்ந்து எவ்வளோ தொழில் பண்ணுறீங்க, நீ மூணு முறை எம்பியாக இருந்திருக்கு ஒரு வாட்டி கிடையாது, வெறும் 8 கோடி ரூபாய் கணக்காட்டுன்னா அப்போ எவ்வளோ பதுக்கல் இருக்கும், எவ்வளோ பேரை பினாமியை மாற்றி வச்சுருப்பீங்க, எங்கெங்கெல்லாம் பணப்பட்டு வாடகை செஞ்சுட்டு எப்படி டாக்டர் செய்வீங்க, அப்போ திருட்டுத்தனம் பண்ணுறதுல ஹைடெக்காக பண்ணுறீங்களான்னு சொல்லி இதை பற்றின தகவலை எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பற்றின தகவல் எடுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கும், எடுத்துகிட்டு இவங்க அதுக்கடுத்து நம்மளையும் லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க. திருட்டுத்தனத்தில் ஹைடெக்னா எப்படி? 1000 கோடி இருந்தாலும் காசே இல்லைன்ற மாதிரி சொல்றது அதான் ஹைடெக். ஹைடெக் இன்னும் சொல்ல போனால் முதல்வருக்கு சொந்தமாக கார் இல்லைன்னு 2 கோடி ரூபாய் கார், முதல்வருக்கே சொத்து மதிப்பு கம்மியாக காட்டியிருந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான்ப்பா சொல்கிறேன், முதல்வருக்கு கம்மியாக காட்டுறாங்க, ஆனால் முதல்வருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்றது நமக்கு தெரியாது, அதை வந்து உதயநிதி தான் கேட்கணும், ஏன்னா ரெட் ஜெயினில் ஆரம்பிச்சு எங்கெங்கேயே போகுது. ஆனால் இவங்க அண்ணன் தம்பி இவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஊருக்கே தெரியும்ல, ஆனால் வெறும் 8 கோடி எப்படி? பொண்டாட்டி பேரில் சொத்து இல்லை, உன் பேரில் சொத்து இல்லை, பிள்ளைங்க பேரில் சொத்து இல்லை, வெறும் 8 கோடி. 8 கோடினா எப்படி? ஒரு வீடு மட்டுமே 8 கோடி, அதுக்கப்புறம் சுத்தமாக காசு இல்லை அப்படித்தானே? இதை நம்ம நம்புகிற மாதிரி இருக்கா? ஒருத்தன் நம்புவானா? பைத்தியக்காரவை கூட நம்ப மாட்டான். அதை தேர்தல் ஆணையம் நம்புதில்லை, தேர்தல் ஆணையம் நம்புதில்லை. அதை தேர்தல் ஆணையம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலை கிடையாது. தேர்தல் ஆணையம் என்ன தாக்கல் பண்ணுறாங்களோ வாங்கி வச்சுக்கோம். இதை அடுத்து வருமான வரித்துறை என்கரி பண்ணோம், அடுத்து ஒவ்வொரு துறையாக இருக்கலாம். நம்ம ஊரில் ஏகப்பட்ட துறை இருக்குது, முக்கியமான துறை இருக்கே, G2G அதை விசாரிக்கக்கூடிய ஜி இருக்காரு, பார்த்துப்பார். ஜி பார்த்துப்பார். ஜி பார்த்துப்பார். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி தம்பி.